தி ஃபேக்ஸ் அபவுட் ஃபார்மிங் பிஸ்னஸோட எபிசோட் நம்பர் 4. இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஒருங்கிணைந்த பண்ணி நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க, அதாவது ஆடு மாடு கோழி வாத்து இது எல்லாத்தையுமே ஒரே இடத்துல வளர்க்குறோம் அப்படிங்கிறது உங்களோட கனவா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஒருங்கிணைந்த பண்ணி எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒருங்கிணைந்த பண்ணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதில் முதல் விஷயம், ஏன் ஒருங்கிணைந்த பண்ணி, எதுக்காக வந்து நம்ம ஒருங்கிணைந்த பண்ணி ஆரம்பிக்கணும். ரெண்டாவது விஷயம், ஒருங்கிணைந்த பண்ணி யாரெல்லாம் ஆரம்பிக்கலாம். மூணாவது விஷயம், ஒரு ஒருங்கிணைந்த பண்ணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நாலாவது விஷயம், ஒரு ஒருங்கிணைந்த பண்ணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது. அஞ்சாவது விஷயம், ஒரு ஒருங்கிணைந்த பணியை எப்படி ஆரம்பிக்கிறது. இந்த எல்லா விஷயங்களும் நீங்க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஒருங்கிணைந்த பணியை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிடலாம். ஒரு ஒருங்கிணைந்த பண்ணியா இல்லை ஒரு பண்ணியை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இல்லாட்டி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க முடிஞ்ச அளவு. முதல் விஷயம், எதுக்காக ஒருங்கிணைந்த பண்ணி, ஆடோ மாடோ கோழியோ இல்லை வாத்தோ இதுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதையே வளர்க்கும் போது நம்ம அதுல எக்ஸ்பர்ட் ஆயிடலாம்ல, ஸோ லாஸ் இல்லாமல் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் க்வெஸ்சன் இருக்கும். ஸோ எதுக்காக ஒருங்கிணைந்த பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க கோழி எடுத்துக்கிறீங்க, இப்போ கோழி ஆடு மாடு ஸோ இதுதான் வந்து மேக்சிமம் ஒருங்கிணைந்த பண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க, மிஞ்சி பண்ணா வாத்து. ஸோ இது இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா கோழி வந்து உங்களுக்கு தினமும் வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், முட்டை இடுது அப்படின்னா நம்ம டெய்லி கூட நம்ம அதை வந்து காசா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம்லயோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்படி சொல்றதுன்னா ஒரு 6 மாசத்துக்கு ஒரு முறை ப்ராஃபிட் இல்லை 3 மந்த்ஸ் ஒரு முறை ப்ராஃபிட் அந்த மாதிரி தான் வந்து ஆடுல வரும். இப்போ மாடு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பால் ரெகுலராகவும் டெய்லியுமே கறக்கும், பட் அந்த ப்ரெக்னன்சி பீரியட்ல பால் கறக்காது, ஒரு 4-5 மாசம் அதுவுமே வந்து கேப் விடும். ஸோ இந்த மாதிரி நிலைமையில நமக்கு வந்து ஒரு எப்படி சொல்றதுனா ஒரு டெய்லி இன்கம், ஸோ மந்த்லி இன்கம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்தோ இல்லை 6 மந்த் ஒன்ஸ் இன்கம், இயர்லி இன்கம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு பண்ணியை வந்து நம்மளால நம்ம வளர்க்கணும். அப்போ தான் வந்து நம்மளால வந்து ஃபார்மர் ரன் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்து நமக்கு ஒரு 3 மந்த்ஸ் தொடர்ந்து நம்ம இன்கமே இல்லை, மாடு மட்டும் தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா மாடு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற காலத்தில் ஒரு 3-4 மாசம் கேப் வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஃபார்ம் ரன் பண்ணுறதுக்கே நமக்கு வந்து நம்மகிட்ட சோர்ஸ் இருக்காது, ஸோ இன்கம் வராது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கோழியோட இன்கம் வச்சு நம்ம ரன் பண்ணிக்கலாம். இப்போ ஆடு 6 மாசத்துக்கு 1 முறையோ 9 மாசத்துக்கு 1 முறையோ தான் இன்கம் அப்படின்னும் போது மாட்டிலையும் இல்லை கோழிலையும் வர இன்கம் வச்சு நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்ம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது. நம்ம இதில் ஏதாவது ஒரு விஷயம் மட்டும் வச்சிருக்கோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு ஒரு சர்டைன் பீரியட்ல வந்து நமக்கு பெருசாக இன்கம் இல்லாமல் போயிடும், பெருசால சுத்தமாகவே இன்கம் இல்லாமல் போயிடும். அப்புறம் நம்ம ஃபார்ம் ரன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதுக்காக நம்ம கடன் வாங்க வேண்டியிருக்கும், அப்படியே ரொட்டேஷன்லேயே போகும். ஸோ நிறையா கஷ்டங்கள் நம்ம அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், யாரெல்லாம் இந்த இன்டெகிரேட்டட் ஃபார்ம் ஆரம்பிக்கலாம், இன்ட்ரெஸ்ட் இருக்கிற எல்லாருமே வந்து இந்த இன்டெகிரேட்டட் ஃபார்ம் ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை பற்றி நிறைய விஷயங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் இந்த இன்டெகிரேட் ஃபார்ம் அதை ஆரம்பிக்கலாம். மொட்டையாக வெறும் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் வச்சுக்கிட்டு வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அந்த மாதிரி ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக கூடவே கூடாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற யார் வேணால் இந்த இன்டெகிரேட் ஃபார்ம் வந்து ஆரம்பிக்கலாம். மூணாவது விஷயம், ஒரு இன்டெகிரேட்டட் ஃபார்ம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஒரு ஒரு ஃபார்முக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு வீடியோவை பார்த்துட்டு ஒரு யூடியூப்ல ஏதாவது ஒன்று பார்த்துட்டு வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறதுன்றது ரொம்ப தப்பான விஷயம். ஒரு 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 பண்ணையை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 4-5 பண்ணைகளையே நீங்கள் விசிட் பண்ணணும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு எந்த மாதிரியான லாஸ் வருது, எந்த மாதிரி வந்து ப்ராஃபிட் வருது, எங்கெங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ல சாரி இன்கம்ல வந்து பிரேக் விழுது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்பதான் உங்களால வந்து இந்த ஃபார்மிங் பிசினஸ்ல சர்வை பண்ண முடியும். ஒரு ஃபார்மிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ன்றது. ஸோ இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்க அடுத்த ஸ்டெப்க்கு வந்து நீங்க மூவ் ஆயிடலாம். நாலாவது விஷயம், ஒரு ஒருங்கிணைந்த பண்ணி ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க செய்யணும், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது. நீங்க என்னென்ன விஷயங்கள் செய்யணும்ன்றது தெரிஞ்சுக்கலனா கூட பரவாயில்ல, என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாதுன்றதுல ரொம்ப ரொம்ப தெளிவா இருங்க. நீங்க ஒருங்கிணைந்த பண்ணி ஆரம்பிக்க போறீங்கன்னா நீங்க செய்யக்கூடாத முதல் விஷயம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ எடுத்த உடனே வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒரு கோழி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 கோழி, ஆடு எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 ஆடு, மாடுனா ஒரு மாடு. ஸோ இப்படி ஒரு ஒருங்கிணைந்த பண்ணியை வந்து ஆரம்பிங்க, அதுக்கு தான் கரெக்டான வழி. அதே மாதிரி நீங்க யார்கிட்டையும் விசாரிக்காம எனக்கு வந்து நான் வீடியோ பார்த்துட்டேன் எனக்கு இந்த எல்லா விஷயங்களும் தெரியும் சொல்லி அந்த மாதிரி நினைச்சு ஆரம்பிக்காதீங்க. கண்டிப்பாக நீங்க ஒரு 4-5 ஃபார்மாவது விசிட் பண்ணதுக்கு அப்புறம் ஆரம்பிங்க. நீங்கள் செய்யக்கூடாது இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப். முடிஞ்ச அளவு பார்ட்னர்ஷிப்பை தவிர்த்துருங்க, லாபமோ நஷ்டமோ தனியாக இருந்து பண்ணுங்க. ஸோ நீங்கள் முக்கியமாக வந்து ஃப்ரெண்ட்ஸும் கூட நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி பண்ணும்போது ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் வந்து பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால முடிஞ்ச அளவு பார்ட்னர்ஷிப்பை தவிர்த்துருங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பண்ணியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வைக்க போகிற ஆடு மாடு கோழிங்க இது எல்லாத்துக்குமே வந்து கம்பல்சரி ஷெட்டு போட்டிருக்கணும். அதே சமயம் அதுகளுக்கு தேவையான தீவனத்தை நீங்கள் அந்த ஆடு மாடு எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் உற்பத்தி பண்ணி வச்சுக்கணும். ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உயிரினங்களை வந்து வாங்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு பண்ணை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு அடுத்த ஒரு 2-3 மாதத்துக்கு உங்களுக்கு ரன் பண்ணுற அளவுக்கு தீவனங்கள் உங்களுக்கு பண்ணையில் வந்து இன்கம் பெருசாக வராது ஆரம்பித்த உடனே.
ஸோ அதனால அடுத்து ஒரு 2-3 மாசத்துக்கு இல்ல ஒரு 6 மாசம் வரைக்கும் கூட நீங்க அடுத்து உங்களுக்கு ரொட்டேஷன் பண்றதுக்கு உங்ககிட்ட காசு இருக்கணும். ஸோ எடுத்த உடனே இருக்கிற மொத்த மணியும் வந்து பண்ணிலேயே இன்வெஸ்ட் பண்ணிட்டு அடுத்து தீவனம் வாங்குறத கூட காசு இல்லாம நிறைய பேர் மூடிட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு அடுத்து ஒரு 3-4 மாசத்துக்கு இன்கம் வரல அப்படின்னாலும் அதை வந்து சமாளிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட ஃபினான்ஷியலா ஏதாவது சப்போர்ட் இருக்கணும். அப்படி இல்லாட்டி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் கையில காசு வந்து எப்பயுமே வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இருக்கிற எல்லாத்தையுமே வந்து ஃபார்ம்ல போட்டுட்டு அடுத்து தீவனம் வாங்குறதுக்கு கூட இல்லாம ரொம்ப லாஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசி விஷயம் ரொம்பவே முக்கியமான விஷயம், ஒரு ஒருங்கிணைந்த பண்ணியை எப்படி ஆரம்பிக்கிறது. என்ன கேட்டீங்கன்னா ஒரு எடுத்த உடனே ஒரு ஒருங்கிணைந்த பண்ணியை ஆரம்பிக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பர்டிகுலரா ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், அது ஆடா இருக்கலாம், கோழியா இருக்கலாம், இல்ல வந்து மாடா இருக்கலாம். ஸோ அந்த விஷயத்த முதல்ல வந்து ஒரு ஃபார்மிங்கா செட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு வந்து கோழியில இன்ட்ரெஸ்ட் அப்படின்னும் போது முதல்ல ஒரு 15-20 கோழி வாங்கி கொஞ்ச நாள் ஒரு 3 மாசமோ 6 மாசமோ ப்ரீட் பண்ணி அதுல இருந்து கொஞ்சம் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அடுத்த லெவல் போங்க, ஆடு எடுங்க, அதுக்கப்புறம் மாடு எடுங்க. இதுதான் வந்து என்னென்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டான வழி. ஏன்னா எனக்கு இன்ஸ்டாலையா இருக்கட்டும் யூடியூப்லயா இருக்கட்டும் நிறைய பேர் கேட்கற க்வெஸ்சன், எப்படி வந்து ஒரு பண்ணியை ஸ்டார்ட் பண்றது, எனக்கு ஸ்டார்டிங் எப்படி பண்றதுன்னே தெரியல அப்படிங்கிறாங்க. ஸோ நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ற விஷயம் அதுதான், முதல்ல உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்டா இருக்குன்னு பாருங்க, அதுல இருந்து ஆரம்பிங்க. அதுல இருந்து ஆரம்பிக்கும் போது தான் உங்களுக்கு மற்ற விஷயங்கள் மேலும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ ஒரு 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 பண்ணிய ஒரு ஒருங்கிணைந்த பண்ணியா இருக்கட்டும் எந்த பண்ணியா இருந்தாலும் ஒரு பர்ஃபெக்டான ஸ்டார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல நீங்க ஆரம்பிக்கும் போதுதான். ஸோ அப்போதான் அதுல வந்து நீங்க நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும், உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அடுத்தடுத்த லெவல் போகணும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஒரு பண்ணியை ஆரம்பிக்கிறதுக்கு இதுதான் வந்து கரெக்டான வழியும் கூட. இப்போ உங்களுக்கு ஒரு ஒருங்கிணைந்த பண்ணியை எப்படி ஆரம்பிக்கிறதுன்ற ஒரு பேசிக்கான ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு இதை தவிர்த்து வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு பண்ணையோட லாபம் அப்படிங்கிறது வந்து நீங்க கொடுக்குற தீவனத்தோட செலவை பொறுத்து தான் அமையும். ஸோ தீவனம் வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அடுத்த எபிசோட்ல ஒரு செலவே இல்லாம தீவனங்களை வந்து எப்படி நம்ம உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம், ஒரு ஒருங்கிணைந்த பண்ணியில செலவு இல்லாம எப்படி தீவனங்களை உற்பத்தி பண்ண முடியும் நம்மளால அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க யாராவது நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம ரெகுலரா வீடியோ போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வரும்.